ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது உங்களுக்கு கொஞ்சம் தமிழ். நான் உங்கள் யுவா. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான 100x கொடுக்கக்கூடிய ஒரு காயினை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த காயின் பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் ஒரு புல்டன் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 100x டெஃபினட்டாக கிடைக்கும். ஏன்னா ரியல் வேர்ல்டு அசட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அசட்ஸ் வச்சிருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு காயினை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய வீடியோக்கள் வந்து நம்ம தொடர்ந்து வரும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ பொதுவாகவே நம்ம ஒரு காயினை சர்ச் பண்ணோம் அப்படின்னா காயின் மார்க்கெட் கேபிளது வந்து காயின் ஜிகோ அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து மார்க்கெட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து நம்ம போய் பார்ப்போம். இந்த இடத்துல நீங்கள் காயின் ஜிகோவில் போயிட்டு நீங்கள் வந்து கோல்டு ஃபின்ச் GOLDFINCH அப்படின்னு நீங்கள் அடிச்சிங்க வச்சுக்கிங்களேன். ஸோ ஒரு டோக்கன் ஒன்று ஷோ ஆகும். அந்த டோக்கன் வந்து அந்த குருவி பொம்மை மாதிரி போட்டிருக்கும். ஸோ லைட்டாக வந்து அந்த டோக்கன் வந்து டச் பண்ணிக்கோங்க. அல்லது GFI அப்படின்னு கொடுத்தாலும் வரும். அது வந்து எல்லா பேர்லேயுமே இருக்குது. நீங்கள் பார்க்குற எல்லா பேர்லேயுமே எத்திரியும் பேரில் இருக்குது, பாலிகா நெட்ஒர்க் இருக்குது, பிஎன்பியில் இருக்குது, எல்லா நெட்ஒர்க்லையுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த காயின் வந்திருக்கு. இந்த கோல்டு ஃபின்ச் அப்படிங்கிற டோக்கன் பார்த்திங்கன்னா 436 இடத்துல வந்து காயின் ஜிகோ மார்க்கெட் கேப்பில் இருக்குது. ஸோ இதில் நம்ம பார்க்க வேண்டிய ப்ரைஸ் வேல்யூ அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமமாக அதோட அதிகபட்ச விலை அப்படிங்கிறது ஒரு $12 வரைக்கும் போயிருக்கு. இப்போ வந்து வெறும் $1.2 தான் இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ப்ரைஸு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஸ்டார்டிங்கில் $10 to $12 வரைக்கும் ஹையில் இருந்து இன்றைக்கி லோ பட்ஜெட்டில் ரொம்ப கீழே இருக்குது. இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம வந்து அந்த காயின் ஜிகோ எல்லாமே பார்ப்போம். ஸோ இதோட மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $75 million பக்கமாக இருக்குது. அதே போல் வந்து இதோட 24 hours ட்ரேடிங் வேல்யூ, அதாவது தொடர்ந்து எல்லா இடங்களையும் ட்ரேட் நடக்கல, $311,000 வரைக்கும் ஒரு டெய்லி வந்து 24 hours வந்து ட்ரேடிங் நடக்குது. ஸோ டோட்டல் சப்ளை அதே போல் மேக்ஸிமம் சப்ளை ரெண்டோட சப்ளையும் பார்த்தீங்கன்னா ஈவனாகவே இருக்குது. ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த காயின் ஜிகோவில் கொஞ்சம் கீழே வந்தீங்க அப்படின்னா, ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல மோர் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் டச் பண்ணி பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா அந்த ரியல் வேர்ல்டு அசட்டுன்னு ரெண்டாவதாக இருக்கும். ஸோ அந்த ரியல் வேர்ல்டு அசட் அப்படிங்கிறத லைட்டாக டச் பண்ணுங்கள், அது ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே, சில காயின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரியலாகவே ஒரு கம்பெனியோ இல்லை அசட்டோ வச்சுருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிற லிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காயினும் இருக்குது. ஸோ இந்த காயினை வந்து கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், 436 இடத்துல வந்து இந்த காயின் வந்துருக்கு. ஸோ ரியல் வேர்ல்டு அசட் வச்சுருக்கக்கூடிய ஒரு சில கம்பெனியில் இதுவும் ஒன்று. இந்த கோல்டு ஃபின்ச் அப்படிங்கிறது $12 இருந்து தான் இன்றைக்கி கீழே வந்து $1.2 இருக்குது. நெக்ஸ்ட் புல்ரனில் கண்டிப்பாக ஒரு பெரிய ஹை படிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ இதில் முக்கியமான விஷயங்கள் 2-3 விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இது எத்தனை எக்ஸ்சேஞ்சில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, காயின் பேஸ் எக்ஸ்சேஞ்சில் இருக்குது, பிக் எக்ஸில் இருக்குது, கேட்டா டைவில் இருக்குது, எம்எக்ஸில் இருக்குது, லா டோக்கனில் இருக்குது, கேட்டா டைவில் இருக்குது, காயின் எக்ஸில் இருக்குது. ஸோ இந்த எக்ஸ்சேஞ்சில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் அதோட டோட்டல் சப்ளை மேக்ஸிமம் சப்ளை அப்படிங்கிறதும் ரொம்ப ஈவனாக இருக்குது. இதோட பெரிய பெரிய விஷயம் என்னென்னா இந்த ட்விட்டர் பேஜ், உங்களோட ட்விட்டர் பேஜ் இருக்குது, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதா தான் ஃபாலோ பண்ணிக்கேன். ஸோ அதில் ஒரு சிலரெல்லாம் இந்த காயினை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. எங்களோட டெலிகிராம் பேஜ், ட்விட்டர் பேஜ் எல்லாமே இங்கேயே கொடுத்துருப்பாங்க, டிஸ்கார்டு எல்லாமே கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அங்கேயே செக் பண்ணிக்கலாம். ஸோ இது அவங்களோட ட்விட்டர் பேஜ். இந்த ட்விட்டர் பேஜில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் இங்கே வந்து 57,000 பேர்த்துக்கு மேலே வந்து ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ரெண்டாவது விஷயம், இவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய ஆட்கள், அதாவது இந்த ஃபின்ட் கோல்டு ஃபின்ச்சை வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய ஆட்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய சில ஆட்கள் வந்து இதில் கண்டிப்பாக அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே போல் ஒரு சில டோக்கன்ஸோட ஓனர்ஸுமே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. காயின் பேஸோட ஓனர்ஸுமே இதை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து முக்கியமாக இருக்குது. அதே போல் இந்த டோக்கன் வந்து ரியல் வேர்ல்டு அசட்டை வந்து யூஸ் பண்ணுறதுனால கிட்டத்தட்ட $112 million வரைக்கும் அது ஒர்த் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ இது என்னென்னா, நம்ம வந்து ஒரு காயினை வந்து அனலைஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதோட பேக்ரவுண்ட் எப்படி இருக்குது, அதோட மார்க்கெட்டிங் சப்ளை எப்படி இருக்குது, அதே போல் அது வந்து ஆரம்பத்தில் என்ன ப்ரைஸில் இருந்துச்சு, இனி ஃப்யூச்சரில் என்ன ப்ரைஸ் போகும் அப்படின்லாம் நம்ம செக் பண்ணணும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த கோல்டு ஃபின்ச் அப்படிங்கிற டோக்கன் பொறுத்த வரைக்கும் $1.2 ஒரு $3 to $8 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் வந்து ஃபைனான்ஷியல் அட்வைசர் கிடையாது, பட் நான் சூஸ் பண்ணி இந்த டோக்கனில் இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு ஒரு பெரிய ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு நினச்சி நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கும் இந்த டோக்கன் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இதில் கொடுத்துருக்க எல்லா விஷயங்களும் சர்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது கம்ஃபர்டபுளாக இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஒரு மினிமமான இன்வெஸ்ட்மெண்ட்டை ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒரு புல்ரன் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த காயின் வந்து $8 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நமக்கு வந்து 5 to 10x வந்து ஓரளவுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதே போல் மற்ற காயின்களும் இருக்குது, 100x போகக்கூடிய காயின்கள்லாம் நிறையா இருக்குது. அதை பற்றி வீடியோ போடுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.